ஒரு பேராசிரியராக ஒரு கல்விப்புலத்திலிருந்து நீங்கள் அரசியல் தளத்திற்கு நுழைய வேண்டிய அவசியம் என்ன? எதற்காக உள்ளே வந்திருக்கீங்க? எல்லா திசைகளிலும் தமிழர்களையும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் அகதிகள் ஆக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அரசியல் தெளிவின்மை. அப்போ இந்த அரசியல் தெளிவின்மையை எந்த புள்ளியிலிருந்து தொடங்குவது? மெல்ல மெல்ல வளர்றாங்க. கருணாநிதி காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்துக்கு ஒரு வளர்ச்சி. என்ன வளர்ச்சி? டாஸ்மாக் கடை வளர்ச்சி. அதுக்கு பிறகு இன்றைக்கி என்ன இருக்குது? ஐயா, ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் அது வந்து கஞ்சாவாக, விதவிதமான சிந்தட்டிக் மது போதைப்பொருட்களாக, செயற்கை மது போதைப்பொருட்களாக மாறி இன்றைக்கி திமுகவுடைய அயலகாணி பிரிவின் தலைவர் 2000 கோடிக்கு மதுப்பொருளை கடத்தியிருக்கிறார். இன்றைக்கி அவர் தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிறார். அப்போது இந்த 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் தமிழர்கள் மேலும் மேலும் இன்னும் சிதைவை சந்தித்துக் கொண்டே வருகிறார்கள். ஒரே பாட்டில், ஒரே சினிமா பாட்டில் முதலமைச்சர் ஆகிற மாதிரி, ஒரே சினிமா பாட்டில் கோடீஸ்வரர் ஆகிற மாதிரியான கதையாக முதல்ல தமிழ் தேசிய இயக்கங்களோ தமிழ் தேசிய தலைமைகளோ இதை கருத வேண்டியது இல்லை. அன்னைக்கு ஐயா கலைஞர் கருணாநிதியால் தமிழ் தேசிய அரசியல் வேறறுக்கப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு தமிழீழ படுகொலைக்கு பிறகு இந்த வேரை இனி எந்த கொம்பனாலையும் அறுக்க முடியாதுங்கிற இடத்துக்கு வந்துருச்சு. இந்த பூமியில் இருக்கிற இயற்கைகளை காப்பாற்ற திட்டம் இந்த எந்த தேசியத்துக்காக இருக்கா முடியல? தேசியம்னா இல்லைன்னு நம்ம பகிரங்கமாக சொல்லலாம். ஆனால் ஒருவேளை தமிழன் எழுந்து நின்றால் தமிழ்நாடுங்கிற தமிழர் நிலம் மட்டும் பாதுகாக்கப்படாது, ஒட்டுமொத்த பூமி பந்து பாதுகாக்கப்படும். ஆந்திரர்களுக்கு தங்கள் ஒரு தனித்த இனம், பெரும்பான்மை இனம்ங்கிற எண்ணம் இருந்துச்சு. அந்த பெரும்பான்மை இனம்ங்கிற எண்ணம் தமிழர்களுக்கு இல்லை, தமிழர்களை திராவிடங்கிற பேர்ல பெரியாரும் சி என் அண்ணாவும் ஏமாத்தி இருக்கிறாங்க. இந்த ஏமாற்றம் புரியாமலே அவங்க தனிநாடு கேட்க போகும்போது ரெப்ரஸன்டேஜ் வராதனால உடனே ரெப்ரஸன்டேட்டிவ் வரல, உடனே நான் தனிநாடு இருந்தாலும் கேட்டுட்டாங்க. வளரியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். ஆகச்சிறந்த தமிழ் ஆளுமைகளையும் அரசியல் செயல்பாட்டாளர்களையும் நாம் நேரடியாக சந்தித்து அவர்களின் கருத்துக்களை வளரியின் வாயிலாக அறிய தந்து வருகின்றோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழர் நாட்டு கட்சியின் நிறுவனரும் தலைவருமாயிருக்கிற பேராசிரியர் ஆ. அருள் இனியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கிறீங்களா? நலமாக இருக்கேன். நீங்கள் எப்படி? நலம். வள்ளுவத்தின் வழி வாழ்வோம், வள்ளுவத்தின் வழி ஆள்வோம், இதுதான் உங்களுடைய கோரிக்கை. உங்களுடைய கொள்கை பிரகடனமாக அறிவித்து ஒரு புதிய கட்சியை கடந்த 5 ஆண்டுகளாக துவங்கி நடத்தி கொண்டு வருகிறீங்க. ஒரு பேராசிரியராக ஒரு கல்விப்புலத்திலிருந்து நீங்கள் அரசியல் தளத்திற்கு நுழைய வேண்டிய அவசியம் என்ன? எதற்காக உள்ளே வந்திருக்கிறீங்க? ஒரு சின்ன மாறுதல். நம்ம வள்ளுவ பண்பாட்டு நடுவோங்கிற இயக்கமாக முதல்ல இருந்தோம். கடந்த 26 நவம்பர் தேசிய தலைவர் பிறந்த நாளில் தான் இதை தமிழ் நாட்டு கட்சியாக நம்ம மாற்றுகிறோம். கட்சியாக மட்டுமல்ல, அது இயக்கமாகவும் சரி, ரெண்டுலேயுமே நம்ம வந்து வள்ளுவத்தின் வழி வாழ்வோம், வள்ளுவத்தின் வழி ஆள்வோம் தான் நாங்கள் வச்சோம். அரசியலாக இந்த சமூகத்திலுக்கு நமக்கு அடிப்படை தேவையாக இப்போ என்ன இருக்குன்னா, எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கிற அரசியலை தமிழ் இளையோர் கூட்டம் கவனிக்கலை, நீண்ட நெடிய காலமாக கவனிக்கலை. 1500 பிறகு விஜயநகர அரசின் வீழ்ச்சிக்கு பிறகு அங்கிருந்து 1 லட்சம் அகதிகளாக ஓடி வந்த ஒரு ஒரு கூட்டம் இந்த நிலத்தில் வந்து தமிழர்களை அடிமைப்படுத்த தொடங்கி, அதில் தொடங்கி அதுக்கு பிறகு ஏராளமான அரசுகள், வேற்று மொழியத்தவர்கள், வேற்று நாட்டை சார்ந்தவர்கள், வேற்று இனத்தவர்கள் எல்லாம் வந்து நம்மை அடிமைப்படுத்திய பிறகு அந்த அடிமைத்தனத்தின் நீட்சியாக எந்த அரசியல் புரிதலும் மற்றவர்களாக தமிழர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க. அதன் விளைவாக தமிழீழத்தில் படுகொலை, பல லட்சக்கணக்கான மக்கள் சாகும்போது அது குறித்து எந்த கவனிப்பும் அற்ற ஒரு இனமாக இது மாறுது. உலகத்தில் எந்த மொழியில் அடி வாங்கினாலும் அதை கேட்பாரற்ற இனமாக இது இருக்குது. ஆந்திர வனப்பகுதி காடுகளில் சுடப்பட்டு சேர்த்தாலும், மலேசியா சிங்கப்பூரில் அடிக்கப்பட்டு விரட்டப்பட்டாலும், பர்மாவிலிருந்து அடித்து விரட்டப்பட்டாலும் அகதியிலாக ஆக்கப்படுகிறார்கள். எனில் இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? எல்லா திசைகளிலும் தமிழர்களையும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் அகதியில் ஆக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அரசியல் தெளிவின்மை. அப்போ இந்த அரசியல் தெளிவின்மையை எந்த புள்ளியிலிருந்து தொடங்குவது? ஒரு அறிவு பெற்ற ஒரு இனம் அதன் மரபு தொடர்ச்சியை, மரபார்ந்த அறிவு தொடர்ச்சியில் ஒரு தொய்வை சந்திக்கும்போது அது குறித்த ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டியிருக்கு. ஏன் வள்ளுவ நெறியை நாம் வந்து ஒரு அரசியல் நெறியாக இனிமேல் போதிக்கணும்னு நாங்கள் முடிவெடுத்தோம்னா, வள்ளுவரை விட ஒரு தலைச்சிறந்த அறிவாளியை இந்த இனம் பாத்திர போகுதா? அரசியல் இல்லையா,
வாழ்வியலும் சரி அரசியலும் சரி. நாம் இதுவரைக்கும் வள்ளுவரை என்னவா பார்த்துருக்கோம்னா ஒரு வாழ்வியல் நெறியை போதித்தவராக பார்க்குறோம். அப்போ அவர் நாடுன்னு எழுதலையா, இறைமாட்சின்னு எழுதலையா, அந்த அதிகாரங்களோட அர்த்தம் என்ன? அது எல்லா திசைகளும் ஒரு மனிதனின் எல்லா கூறுகளையுமே அவர் விளக்கியிருக்கிறார். அதில் அரசுமே வருது. எனில் அரசியலை பற்றி வள்ளுவரின் வழியில் இந்த மக்களுக்கு கற்பிப்பது வாழ்வியல் நெறியாகவும் கற்பிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. எந்த சமூகம் சிதைவை சந்திக்கிறதோ, எந்த சமூகம் வந்து பின்னோக்கி போகுதோ, அதை முன்னோக்கி நகர்த்துவதற்கு அகச்சிறந்த அறிவாளிகள் அந்த இடத்துல பிறப்பாங்க. அப்படி தொல்காப்பியர் காலத்துக்கும் வள்ளுவர் காலத்துக்கும் இடையில் இந்த தமிழ் சமூகம், உலகையே ஆண்டு கொண்டிருந்த தமிழ் சமூகம் கொஞ்சம் பின்னாடி போகும்போது தான் வள்ளுவர் அறம்பாட வருகிறார். அதற்கு பிறகு வந்த அத்தனை பேரையும் அறத்தையே முதன்மை கூறாக வைத்து பாடிக்கொண்டே வந்தார்கள். ஆனாலும் இந்த சிதைவு நின்று போனதா அப்படின்னா சிதைவு நிற்கல, தொடர் சிதைவுகள் நடந்து கொண்டே இருக்கு. அதனுடைய போக்கை நீங்கள் பாருங்கள். திராவிட ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வரும்போது ஐயா கருணாநிதி கல்லுக்கடையே முதல்ல திறக்கிறார், சரிங்களா? அப்போது அந்த அதை வளர்ந்து இவங்க வந்து இந்த நாட்டை திருத்திட்டாங்க, இந்த சமூகத்தை பண்படுத்திட்டாங்க, நாகரிகப்படுத்திட்டாங்க, சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த தமிழ் சமூகத்துக்கு மேன்மையை கொடுத்துட்டாங்கன்னா இல்லை, கல்லுக்கடையை திறக்கிறாங்க. அப்புறம் அரசே டாஸ்மாக் கடையை திறக்குது, அது வளர்ச்சி. மெல்ல மெல்ல வளர்றாங்க. கருணாநிதி காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்துக்கு ஒரு வளர்ச்சி. என்ன வளர்ச்சி? டாஸ்மாக் கடை வளர்ச்சி. அதுக்கு பிறகு இன்றைக்கி என்ன இருக்குது? ஐயா ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் அது வந்து கஞ்சாவாக, விதவிதமான சிந்தட்டிக் மது போதைப்பொருட்களாக, செயற்கை மது போதைப்பொருட்களாக மாறி இன்றைக்கி திமுகவுடைய அயலகாணி பிரிவின் தலைவர் 2000 கோடிக்கு மதுப்பொருளை கடத்தியிருக்கிறாருன்னு இன்றைக்கி அவர் தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிறார். அப்போது இந்த 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் தமிழர்கள் மேலும் மேலும் இன்னும் சிதைவை சந்தித்து கொண்டே வருகிறார்கள். வாழ்வி ஏன்னா அப்போது இங்கே வந்து விற்க வராங்க, 10,000 கோடிக்கு இங்கே மது புழங்குதுன்னா தமிழ்நாட்டின் தெருவுங்க நீங்கள் வாங்க, கஞ்சா விற்பனை. நீங்கள் டாஸ்மாக் விற்பனைலாம் இல்லை, நீங்கள் மதுவோட இயல்பு என்னங்க? மது வந்து நீங்கள் மது குடிக்கிறவர்களை ஆய்வுக்குட்படுத்துங்க. ஒருத்தர் வந்து ஒரு 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 90 ml குடிக்கிறார், அப்புறம் அவர் ஒரு குவார்ட்டர் குடிக்கிறார், அப்புறம் அவர் வந்து ஒரு ஆஃப் குடிக்கிறார், அப்புறம் அவர் ஃபுல் குடிக்கிறார். இப்படித்தானே அவர் மடைமாறுறாரே தவிர ஃபுல் குடித்தார், அதுக்கப்புறம் அவர் குறைந்து போனார், அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்தார், படிநிலையாக குறைச்சி அப்படி இருக்குமா? அப்போ இந்த டாஸ்மாக் சாராயங்களே பத்தலை, இப்போ இனிமேல் என்ன வேணும்? எனக்கு கஞ்சா வேணும், கஞ்சாவை விட மேலான போதை வேணும்னு ஒரு சமூகமே நினைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதன் அப்போ இந்த சிதை இப்படி சிதையும் போது நெறிய போதிக்க யாரை கொண்டு வருவீங்க? இப்போ வாழ்வியல் நெறி எங்கேருந்து போதிப்பீங்க? அப்போ வாழ்வியல் நெறியிலாக இருந்தாலும் சரி, அரசியல் நெறியாக இருந்தாலும் சரி, வள்ளுவத்திலேருந்தே மறுபடியும் தொடக்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால் வள்ளுவத்தையே நம்மளுடைய முதன்மையான முழக்கமாக கொண்டு வந்து நிறுத்திருக்கோம். சிறப்பு ஐயா, இப்படி ஒரு பெரிய பட்டியலே இட்டீங்க. ஏதிலியராக வந்திருந்த அந்நியர்கள், தமிழர் அல்லாதோர் தமிழர் மண்ணில் தமிழர்களை வீழ்த்திட்டாங்க அப்படின்னு, இன்னும் மீண்டும் எழுந்து விடாத அளவிற்கு அவர்களுக்கு மது இது போன்ற போதைகளை அவர்கள் கொடுத்து இருக்கிறாங்கன்னு தெரியும். ஸோ இப்போ இருக்கிற இந்த சூழலில் உங்களால் அரசியல் ஒரு ஒரு தெளிவான ஒரு பாதையை நீங்கள் உருவாக்க முடியுமா? நீங்கள் வெற்றி பெற முடியுமா? உங்களுடைய நிலைப்பாடுகளை வென்றெடுக்க முடியுமான்னு நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. ஒரே பாட்டில், ஒரே சினிமா பாட்டில் முதலமைச்சர் ஆகிற மாதிரியோ, ஒரே சினிமா பாட்டில் கோடீஸ்வரர் ஆகிற மாதிரியான கதையாக முதல்ல தமிழ் தேசிய இயக்கங்களோ தமிழ் தேசிய தலைமைகளோ இதை கருத வேண்டியது இல்லை. சரி, இது நீண்ட கால இலக்கு. நாங்கள் உளமாற தமிழ் நாட்டு கட்சியின் உறவுகள் எல்லாம் நாங்கள் உளமாற எடுத்திருக்க முடியும். இது வாழ்நாள் பணி. ஐயா மறைமலை அடிகளார், ஐயா தேவனையப்பாவனர், ஐயா அண்ணல் தங்கோ, சோமசுந்தர பாரதியார், கியாப்பை விஸ்வநாதம் தொடங்கின இந்த 100 ஆண்டு பயணம் இன்னைக்கு அவர்கள் காலத்தை விட பன்மடங்கு வளர்ந்துருக்கு. மகிழ்ச்சி. அப்போ அந்த விதத்தில் நம்ம வளர்ந்துருக்கோம், அந்த விதத்தில் நம்ம பெரும் பன்மடங்காக மாறி இருக்கிறோம். இனி இந்த நெருப்பை அணைவிடாமல் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது, சரிங்களா? இதை இனிமேல் யாராலையும் வீழ்த்த முடியாது. நாம் தமிழர் இயக்கத்தை முதல் முதலாக சீபாதித்தனார் தொடங்கிய போது, சீபாதித்தனாரின் அலுவலகத்தில் பூந்து, தினந்தந்தி அலுவலகத்தில் பூந்து, அடியாட்களை வைத்து அடித்து உடைத்து அதை தீயிட்டு கொளுத்தி, ஐயா கலைஞர் கருணாநிதி மிரட்டி, மிரட்டலுக்கு உட்படுத்தி கட்சியை கலைக்க சொல்லி, நீங்கள் வாங்க உங்களுக்கு அமைச்சர் பதவி தரேன், வாங்க உங்களுக்கு சபாநாயகர் பதவி தரேன்னு சொல்லி மிரட்டி உருட்டி, அன்னைக்கு ஐயா கலைஞர் கருணாநிதியால் தமிழ் தேசிய அரசியல் வேறறுக்கப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு தமிழில படுகொலைக்கு பிறகு இந்த வேரை இனி எந்த கொம்பனாலையும் அறுக்க முடியாதுங்கிற இடத்துக்கு இது வந்துடுச்சு, சரியா? எத்தனையோ தமிழ் தேசிய இளம் தலைமுறை பிள்ளைகள் வந்துட்டாங்க. இப்போ எல்லாரும் உணர வேண்டியது, கிளந்து எழுங்க, பல திசைகளில் இருந்து கிளந்து எழுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ளுங்க, தேடி வாங்க, சரியா? இந்த இனத்தில் இல்லாததில்லை, இந்த மொழியில் இல்லாததில்லை, இந்த இனத்துக்கு இல்லாத பெருமைகள் இல்லை, வீரம் இல்லை, அறிவு இல்லை, அறிவியல் அத்தனையிலும் தலைச்சிறந்த இனம் எப்படி வீழ்ந்துடும்? உலகத்தில் எது முதலில் தோன்றுகிறதோ அதுதான் உலகத்தில் இறுதியாக அழியும், சரிங்களா? இந்த உலகத்தின் முதல் தாவர
இனமா இருக்கிறது புல்லு அருகம்புல். அதனாலதான் நம்மளுடைய வழிபாட்டு முறைகள்ல பண்பாட்டு முறைகள்ல அருகம்புல்ல வைத்து கும்புற பழக்கத்தை கொண்டு வந்தோம். இந்த உலகத்தின் முதல் தாவர உயிரினும் அது வந்து அருகம்புல் தான். இந்த அருகம்புல் எப்பொழுதும் அழியாதுங்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். எப்பொழுது அழியும் என்றால் இந்த பூமி அழியும் போது அருகம்புல் அழிங்கிறாங்க. அதனாலதான் அருகுபோல் வேரோடி அப்படின்னு வாழ்த்துறாங்களா? அதுதான் அருகம்புல்லை நீங்க தீட்டு கொளுத்துங்க, பெட்ரோல் ஊத்தி விட்டு கொளுத்துங்க, மழை பெய்யட்டும், கவனிச்சு பாருங்க, முளைச்சுக்கும், மீண்டும் தலைத்து மீண்டும் தலைச்சு வந்துடும். அதுபோல இந்த இனம் 800 காலத்துக்கு மேலாக கலப்பினர்களால், மாற்று பிற மொழியாளர்களால், அந்நிய தேசத்து இனங்களால் அடிமைப்படுத்தப்பட்டதில் மாட்டு கருத்து இல்லை, சரிங்களா? அது அது எப்படி அருகம்புல் அழிக்க முடியாதோ அது போல இந்த இனம் எவ்வளவுதான் மட்டுப்பட்டால் அழிக்க முடியாது. ஒருவேளை இந்த பூமி பந்தல மனித இனம் அழியும்னா அது தமிழன் தான் கடைசி இனமா இருப்பான். அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால கட்டாயம் பேரெழுச்சியா தமிழ்தேச அரசியல் வென்று வரும். இதுலயும் இன்னும் கூடுதலா நம்ம இதில் கவனிக்க வேண்டியது, தமிழர்கள் இந்த இன மேலாண்மைக்காக, இன பெருமைக்காக தான் இந்த நிலத்தை ஆளணும் அப்படிங்கிற பார்வையில மட்டும் இதை பார்க்க கூடாது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், யாது முறை யாவரும் கேளீர்னு ஒப்புரவுன்னு ஒரு தனி அதிகாரமே வைக்கிறார் வள்ளுவர். ஒப்புரவுனா என்ன? பொதுவுடைமை. பொதுவுடைமை சித்தாந்தம் என்ன? கார்ல் மார்க்ஸ் பேசினார், மனிதநேயத்தை பேசினார், எல்லாரும் ஒண்ணுன்னு பேசினார், தொழிலாளி பாட்டாளி இவர்கள்லாம் ஒண்ணுன்னு பேசினார். அப்ப வள்ளுவர் பேசின ஒப்புரவுனா என்ன? ஒப்புரவு என்பது எல்லாரையும் நேசிச்சு வாழ்வதுதான். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னா அதுதான் கம்யூனியன். அப்போ நாங்க எல்லாரையும் நேசிக்க தயாரா இருக்கோம். அப்ப அடிப்படை என்ன? மற்ற தேசிய இனங்கள், மற்ற மொழிவழி தேசிய இனங்கள் இந்த நாட்டை கட்டுப்படுத்துகிறது, யூத தேசிய இனம் கட்டுப்படுத்துகிறது, மார்வாடி தேசிய இனம் கட்டுப்படுத்துகிறது இந்த உலகத்தை அப்படின்னா, இவர்கள் கட்டுப்படுத்தி இந்த பூமியை அழிச்சாங்களா, இந்த பூமியை காப்பாங்களா? இந்த பூமியில இருக்கிற இயற்கைகளை காப்பாற்ற திட்டம் இந்த எந்த தேசிய இனத்துக்காவது இருக்கா? மொழிவழி தேசிய இனத்துக்கு இல்லைன்னு நம்ம பகிரங்கமா சொல்லலாம். ஆனா ஒருவேளை தமிழன் எழுந்து நின்னால் தமிழ்நாடுங்கிற தமிழர் நிலம் மட்டும் பாதுகாக்கப்படாது, ஒட்டுமொத்த பூமி பந்தும் பாதுகாக்கப்படும். இந்த பூமியை பாதுகாக்கிற உரிமையும் கடமையும் தமிழருக்கு இருக்குன்னு முடிவெடுத்துதான் தமிழர்கள் இந்த அரசியலை முன்னெடுக்கணும். அந்த பறந்துபட்ட பாதையை நமக்கு வேணும்னு அவசியம். சிறப்புங்க ஐயா. இப்போ தமிழர் நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், அல்லது இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்த இனக்குழுவுமே சந்திக்கக்கூடிய பெரும் பிரச்சனை அப்படின்னு நீங்க எதை கருதுறீங்க? இப்போ எனக்கு தெரிஞ்சு பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் ஒரு ஆசிரியராக இருக்கிறனால நிறைய பள்ளி பல மாணவர்களை பார்க்கறதுனால உழைப்பை விட்டு வெளியேறுகிறார்கள், உழைப்பை விட்டு வெளியேறுகிறார். சோம்பேறித்தனமான ஒரு கூட்டமாக மாறி இருக்கு. திரைகடல் ஓடியும் திரவியும் தேடுன்று உலகம் முழுவதும் ஓடி ஓடி உலகத்தின் எல்லா நாடுகளையும் கட்டமைத்தவர்கள் தமிழர்கள். நேரு இந்தியாவின் பிரதமராக வரும்போது மலேசியாவிலையும் சிங்கப்பூர்லையும் ஆட்சி மொழியாக தமிழ் இருக்கு. அதை எப்படியாவது நீக்கிருந்து நேரு போராடுறார், வரலாறு இருக்கு, எப்படியாவது நீக்கிருந்து எல்லா கடல் பரப்பையும் கடல் போக்குவரத்தும் வங்காள விரிடா வழியாக நடந்தது, சென்னை வழியாக துறைமுகங்கள் வழியாக நடந்தது, சரிங்களா? நேரு ஆட்சிக்கு வந்தது முதல் சட்டம் போடுறார், பம்பாய் வழியாக மும்பை வழியாகத்தான் எல்லா கடல் போக்குவரத்தும் நடக்கணும்னு சட்டம் போடுறார். அப்படி எவ்வளவோ நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கி தமிழின் ஆளுமையை குறைக்க முற்பட்டாங்க, சரிங்களா? இந்த மொழி ஆளுமையை குறைக்க முற்பட்டாங்க. ஆனாலும் அதையும் மீறி இந்த 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 இனம் ஓடி ஓடி ஒழிச்சு உலகத்தை கட்டமைச்சது. ஏன் சிங்கப்பூரோட ஆட்சி மொழியை அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா லீக்கிவானியும் சொல்கிறார், ஏங்க நீங்கள் தமிழ் மொழி ஆட்சி மொழியாக ஏற்றுக்கிறீங்க, எத்தனையோ மொழி மக்கள் இங்கே வாழும்போது நீங்கள் ஏன் தமிழை இருக்கிறீங்க போது தமிழனுடைய உழைப்பால் தான் என் நாடு வல்லரசு நாடாக மாறி இருக்குங்கிறார். அவரே வாக்குமூலம், அவர் வாக்குமூலம் கொடுக்குறார். எனில் நீங்கள் இன்றைக்கி அரபு தேசங்களுக்கு தென் தமிழகத்திலிருந்து புதுக்கோட்டை மதுரை பகுதிகளுக்கு அந்த பகுதியிலிருந்து மொத்தமாக அதிகபட்ச விசா அதிகபட்ச பாஸ்போர்ட் எடுக்கிறாங்க. எங்க அரபு தேசங்களுக்கு? அரபு தேசங்கள் வல்லாதிக்க நாடா மாறத்துக்கு காரணம் தமிழனின் உழைப்பு. உலகத்தின் எல்லா நாடுகளிலும் இவ்வளவு வேலையை செஞ்ச இந்த உழைப்பின் பால் வளர்ந்து வந்த இந்த இனம் உழைப்புங்கிற வார்த்தை உழவுங்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுங்க. உழவுங்கிற வார்த்தையிலிருந்து வருது. அப்ப உழைப்பை மூலதனமாக கொண்டு வாழ்ந்தவர்கள் இன்னைக்கு என்னாச்சு? உழைப்பை விட்டு வெளியேறாங்க. எப்படி வெளியேற்றினாங்க? மது உழைக்க ரெடியா இருக்கிறாங்க. அதனாலதான வெளிநாடு போனாலும் உழைக்க போறாங்க. இங்க வாழ வழி இல்ல, அவங்களுக்கு விவசாயம் தெரியும், அப்ப அதை கூட்டி வெளியேறாங்க. வெளியேறும் போது உழைப்பின் வழியா வெளியேறாங்க. உழைக்க தயாரா இருக்கிற ஒரு கூட்டம் வெளியேறிடுது, உழைக்க முடியாத கூட்டம் இங்கேயே நிக்குது. எப்படி தேங்கி நிக்குது? குடிகாரர்களாக, சினிமா பைத்தியங்களாக, ரசிக கூட்டங்களாக இங்க தேங்கி நிக்கிறாங்க. இங்க தேங்கி நிக்கும் போது இங்க வேலைக்கு வணிகத்துல தொழில வேலைக்கு ஆள் இல்ல. இந்த ஆள் பற்றாக்குறைய பூர்த்தி செய்யறதுக்காக தமிழ் பெருமுதலாளிகள் என்ன பண்றாங்க? பீகார்ல இருந்தோ ஜார்க்கண்ட்ல இருந்தோ ஆட்களை கொண்டு வந்து இங்க நிரப்புறாங்க. அப்போ இந்த உழைப்பிலிருந்து வெளியேறுவதற்கான காரணம் இந்த மதுவும் இந்த சினிமாவும். போதாக்குறைக்கு சாதி மத சாதி மத சிக்கல்கள், அகப்பகைகளாக இருக்கிற சாதியும் மதமும், இத்தனை சிக்கல்களை இருக்கும்போது இது அத்தனை குறித்தும் கவனம் செலுத்துகிற ஆய்வுக்கு உட்படுத்துகிற சமூகம் உருவாகும். நமக்கு இப்போ தேவை என்னன்னா, நீங்க நிறைய படிச்சுட்டீங்க, எல்லாரும் வீதிக்கு எம்எஸ்சி எம்ஃபில், வீதிக்கு 10 பேர் பிஇ எம்இ இருக்கீங்க, முதுகலை பட்டம் எல்லாம் படிச்சவங்க இருக்கீங்க. என்ன ஆய்வு செய்யறீங்க? ஒரு இனத்தின் வீழ்ச்சி, ஒரு இனத்தின் வளர்ச்சி, அதன் வரலாறு, இதை படிக்கிற, இதை தேடி தேடி கற்றுக்கொண்டு
சமூகத்தில் ஏற்படுகிற பிரச்சனை குறித்து ஆய்வு செய்கிற கூட்டம் இருக்கானா? இல்லை. அப்போ ஆய்வாளர்களாக, ஆராய்ச்சியாளர்களாக, அறிவிலே நேசிக்கிறவர்களாக, தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வர்களாக, உழைப்பவர்களாக தமிழ் சமூகம் மாறுனுச்சுன்னா உலகை ஆள்கிற சமூகமாக தமிழ் சமூகம் மாறும். இப்போ நீங்கள் முழு நேர அரசியல்வாதியா பணியாற்றுறீங்களா? இல்லை இல்லை, பகுதி நேரம் ஆசிரியராகவும் ஆசிரியர் பணியும் தொடர்ந்து செஞ்சிருக்கேன். ஆனால் அரசியல் உங்களுடைய தலையாய பணியாக, தலையாய பணியாக அரசியல் நீ உங்களுடைய கட்சி தமிழர் நாட்டு கட்சியினுள் வைக்கக்கூடிய மாற்று அரசியல் திட்டம், இந்த இழிவு நிலைகளை போக்குவதற்கு உங்களுடைய கட்சி என்ன வச்சிருக்கு? முதன்மையான கோரிக்கையாக நாம் இப்போ வைக்கிறது என்னென்னா, இந்தியா வந்து பல்வேறு மொழிவழி நாடுகளின் நாடு, பலப்பட்டறை நாடு, சரியா? யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுங்கிற வார்த்தையை இந்திய சட்டத்தில் முதல் வரியாக அவங்க பயன்படுத்தும் போது, இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு அவங்க பயன்படுத்தும் போது, அதுக்கான அர்த்தத்தை அன்றைக்கு இருந்த தலைவர் பெருமக்களுக்கு அவங்க என்னவா கற்பித்தாங்கன்னா, ஸ்டேட்டுங்கிற வார்த்தையை அவங்க மாநிலம்னு நீங்கள் பார்க்க வேணாம், அது நாடுதான்னு காமிச்சாங்க. ஓ, நாடுங்கிற மாதிரி தான் அன்னைக்கு இருந்த தலைவர்களுக்கு அவங்க கற்பித்தாங்க. ஆனால் உள்ளடியாக பட்டேலுக்கும் காந்திக்கும் நேருவுக்கும் உள்ளார்ந்த ஒரு இந்த நாட்டை வந்து மார்வாடிகளின் பனியாக்களின் நாடாக மாற்றணுங்கிற, குஜராத்திகளின் நாடாக மாற்றணுங்கிற உள்ளார்ந்த எண்ணம் வேலை திட்டம் அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த வேலை திட்டத்தை அவங்க மெல்ல மெல்ல செஞ்சாங்க. அப்போது அமையப்போகிற அரசு வந்து ஒரு கூட்டாட்சி அரசாக ஃபெடரல் சிஸ்டமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துத்தான் அவங்க அதிகாரத்துக்கு வந்த பிறகு மெல்ல மெல்ல அவங்க சொன்னதை காப்பாத்தல. நான் மீண்டும் மீண்டும் எல்லார்ட்டையும் சொல்லிடுறேன், காந்தி தாத்தா எங்க தாத்தாவை ஏமாத்தினார். வஞ்சிக்கப்பட்டோம். இது எங்க தாத்தா மட்டும் இல்ல, மலையாளி தாத்தாவும் தான், தெலுங்கின தாத்தாவும் தான், மராத்திகளின் தாத்தாவும் தான் ஏமாத்தப்பட்டிருக்கிறார், வங்காளிகளின் தாத்தாவும் தான் ஏமாத்தப்பட்டிருக்கிறார். அப்போ நீங்க தாத்தாங்க நம்புனாங்க, எந்த தாத்தாவை? காந்தி தாத்தா ஏமாத்தினான். எப்படி ஏமாத்திருக்காங்கன்னா, எல்லா சட்டம் இயற்றும் அதிகாரமும் இந்திய பாராளுமன்றத்துக்கு. ஆனால் அவங்க அப்படி முதல்ல வைக்கல. இங்கே என்ன சொல்லப்பட்டது, இது ஒரு ஃபெடரல் சிஸ்டமாக கூட்டாட்சி நாடாக இருக்கும். கூட்டாட்சி நாடு, ஐரோப்பிய யூனியன் ஒரு யூனியன் இருக்குது, அந்த நாட்டில் யூரோன்னு ஒரு பொது நாணயம் இருக்குது. ஆனால் அந்த யூரோங்கிற பொது நாணயத்தை தாண்டி அங்கே இருக்கிற அத்தனை நாடுகளும் தனித்து சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றவை. கல்வித்துறையில், சட்டத்துறையில், வெளியுறவு துறையில், சரியா, போக்குவரத்து துறையில, தொலைத்தொடர்பு துறையில, எத்தனையோ துறைகள் இருக்குல்ல, எல்லா துறையிலும் சட்டம் மட்டும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? அந்த மொழிவழி நாடுகளுக்கு தான் இருக்கு. எங்க? ஐரோப்பிய யூனியன்ல. அதுபோல ஒரு முழுமையான கூட்டாட்சி நாடா இந்தியா இருக்கானா? இல்லை. அப்போ தமிழ் தேசிய அரசியலுடைய முதல் கட்ட வேலை திட்டமா தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் என்ன செய்யணும்னா, இந்தியாவை மொழிவழி நாடுகளின் கூட்டாட்சியாக மாற்றுகிற வேலை. ஆராய்ச்சியாளர்கள், ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க, இது ஒரு குவாசி ஃபெடரல் சிஸ்டம், அரையுறையான ஃபெடரல் சிஸ்டமா இருக்கு, இதை முழுமையான ஃபெடரல் சிஸ்டமா மாத்தணும். மாத்தணும்னு நீங்க முயற்சி எடுக்கும்போது அவங்க மாத்த விட மாட்டாங்கிறது அடுத்த பாதை. ஆனா நீங்க மாத்த முயற்சி எடுத்தா தான் சண்டையை தொடங்குங்கிறது எங்க பார்வை. சரி, சண்டை முதல்ல தொடங்கட்டும், அப்புறம் பிறகு பார்த்துக்கலாம். மிகச்சரிய. இப்போ நீங்க பேசுறதனுடைய ஒட்டுமொத்த தொகுப்பை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, தமிழர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனங்களில் போலவே மற்ற பிற மொழிவழி தேசிய இனங்களும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்ற ஒரு நிலைக்கு வர்றீங்க. அப்படி பார்த்தா ஏமாற்றினவங்க ஆரிய திராவிட அந்த சாயலை கொண்டவர்கள் நீங்கள் எடுத்துக்கலாமா? இந்த திராவிடங்கிற ஒரு தத்துவமே ஒரு போலியான தத்துவம். அது பிறக்காத, பிறக்கும் போதே செத்துப்போன தத்துவம். அது பிறக்கும் போதே செத்துப்போன தத்துவம்ங்கிறத ஆய்வு மனப்பான்மை எங்களை தாத்தாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு இல்லைன்னு சொல்ல வரேன். திராவிட நாடு கோரிக்கைங்கிறது என்ன, கன்னடர், மலையாளி, துளு, தெலுங்கர், தமிழர் இவர்களின் கூட்டமைப்பை தான். சிஎன் அண்ணாதுரை சொன்னதும் அது ஒரு கூட்டாட்சி நாடு தான். அவர் என்ன கோரிக்கை வைக்கிறார், சிஎன் அண்ணாதுரை பெரியாரையோட மிக கிளாரிட்டியாக அவர் அந்த ஒரு வாதம் வச்சார். என்ன வாதம்னா, இந்தியாங்கிறது கூட்டாட்சி நாடாக இருக்கும்னு காந்தி சொல்றது போல நாங்களும் சொல்றோம் திராவிட நாடு ஒரு கூட்டாட்சி நாடாக இருக்கும்னு. இதுல என்ன கொடுமைனா, பெரியாரை விட அண்ணாதுரை ரொம்ப தெளிவாகவே வச்சார், வாதங்களை மிக தெளிவாகவே வச்சார். அப்போ என்ன வைக்கிறார்னா, திராவிட நாடுன்னு ஒரு நாடு நாங்கள் கட்டமைப்போம்னு சொல்றாரு. ஆனா இந்த திராவிட நாடு கோரிக்கையை வைக்கும் போது ஆங்கிலேயர்கிட்ட போய் இந்த கோரிக்கையோடு ஐயா ஈவே ராமசாமி நாயக்கர் அதை போய் சந்திக்க போறாரு. அவர்கள் வேணும்னா ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், நீங்க ஆந்திராவில இருந்தும் கர்நாடகாவில இருந்தும் கேரளாவில இருந்தும் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை கூட்டி வா, மலையாளி எல்லா இன மக்களையும் கூட்டிட்டு வா, நீ திராவிடர்னு காயின் பண்ற அந்த இன மக்களை கூட்டிட்டு வாங்கும் போது அந்த ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கிற தெலுங்கு தலைவர்களோ, மலையாள தலைவர்களோ, கன்னட தலைவர்களோ பெரியார் பேச்ச கேட்கல. ஏன் கேட்கல? இவர பேச்ச கேட்கல. ஏன் கேட்கலனா, நான் ஒருவேளை திராவிட நாடுஞ்சா நான் உனக்கு அடிமையா இருக்கணும். யாருக்கு? தமிழனுக்கு. நான் அடிமையா இருக்கணும், நான் அடிமையா இருக்க முடியாது. எனக்கு அடைய போற இந்தியாங்கிற கூட்டாட்சி நாட்டில் நானே சுதந்திரம் பெற்ற, சுயநிர்ணய உரிமை பெற்ற ஒரு மாநிலமாக, ஒரு நாடாக நான் இருந்துக்குவேன். நான் ஏன் திராவிட நாட்டில் இருக்கணும்? ஏன்னா நான் திராவிடனே இல்லைங்கிறாங்க. நீங்க மலையாள தேசத்துல நீங்க போய் தமிழ் மொழியிலிருந்து பிறந்தவங்களான்னு கேட்டா ஒருத்தங்க கூட ஒத்துக்க மாட்டாங்க. நான் தமிழ் மொழிக்கு பிறந்தவங்க இல்லைன்னு சொல்றேன். நாம ஆய்வுல, தேவநாயப்பாவனாரோட ஆய்வுல உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா இனங்களும் தமிழ்ல இருந்து பிரிஞ்சிருக்குன்னு நிரூபிச்சிட்டோம். நிரூபிக்கப்பட்ட எத்தனை ஆய்வுகள் வந்துருச்சு. இன்னைக்கு கீழடி ஆய்வும் அதை தான் சொல்லுது. நாட்டு ஆய்வாளர்களுமே அதை எல்லாம் எல்லாமே தொழில் ஆய்வுல இருந்து எல்லா சான்றுகளும் இருக்கு. உலக மொழிகளுக்கு தாய்மொழியா தமிழ் இருக்குங்கிறது நீக்கமர உண்மை. ஆனா பக்கத்துல இருக்க மலையாளி ஏற்றுக்க மாட்டாரே.
அப்ப ஏற்றுக்கொள்ளாத மனதால் நான் மலையாளிங்கிற ஒரு தூய எண்ணம் அவங்க நினைக்கிறாங்க. மனதால் நான் கன்னடங்கிற ஒரு தூய எண்ணம் அவனுக்கு ஒரு தூய எண்ணம் இருக்கு, இன எண்ணம் இருக்கு. அப்ப தெலுங்குகளுக்கு அந்த எண்ணம் என்ன? நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் 26 மொழிவழி தேசங்கள், பெருந்தேசங்கள் இருந்தது, 536 சமஸ்தானங்கள் இருந்துச்சு, 6000 மொழிகள் பேசப்பட்டிருக்கு. இதுல ஏங்க முத முதல்ல ஆந்திரா மட்டும் தனி மாநிலமா மாறுச்சு? ஏன்னா ஆந்திரர்களுக்கு தங்கள் ஒரு தனித்த இனம், பெரும்பான்மை இனம்ங்கிற எண்ணம் இருந்துச்சு. அந்த பெரும்பான்மை இனம்ங்கிற எண்ணம் தமிழர்களுக்கு இல்லை. தமிழர்களை திராவிடங்கிற பேர்ல பெரியாரும் சிஎன் அண்ணாவும் ஏமாத்தி இருக்கிறாங்க. இந்த ஏமாற்றம் புரியாமலே அவங்க தனிநாடு கேட்க போகும்போது ரெப்ரஸன்டேட்டிவ் வராதனால உனக்கு தான் ரெப்ரஸன்டேட்டிவ் வரல, உனக்கு நான் தனிநாடியா இருந்தாருன்னு கேட்டுட்டாங்களே. ஓ, சொல்றது புரியுங்களா? அப்போ தனிநாடும் கிடைக்கல, தமிழர்கள் தனித்த இறையாமையும் பெற முடியும். அவர்கள் சொன்ன திராவிட நாடு, அவங்க அவங்க சொன்ன திராவிடமும் போலியா போயிடுச்சு, செத்து போச்சு. அந்த ஒரு கோரிக்கை தொடங்கும் போதே செத்து போச்சு. ஆனாலும் அதையே திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி ஓட்ட கேட்டு ஆச்சரியத்தில் உட்காந்துருக்காங்க சார். இப்போ நீங்க போட்டு புழக்கிறத பார்த்தா திராவிடம் வந்து அது ஒரு போலியான தத்துவம், அது ஒரு மறித்து போன ஒரு தத்துவம்னு நீங்க சொல்லும்போது, எக்காலத்திலும் உங்களுடைய கட்சி நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த அரசியல் நிலைப்பாடு திராவிட இயக்கங்களோடு திராவிட கட்சிகளோடு நீங்கள் கூட்டணி வைக்க மாட்டீர்கள் என்று நாங்கள் நம்பலாமா? ஆரிய சமஸ்கிருத மொழிக்கு பிறந்த ஆரிய இந்திய தேசிய கட்சிகளும், சமஸ்கிருதத்தின் கள்ளப்பிள்ளைகளாக பிறந்திருக்கிற இந்த திராவிட கூட்டு கலவாணிகளையும் ஒருபோதும் எங்கள் கட்சி ஏற்காது. கட்சியின் முதன்மையான சுருக்க ஆவணத்திலே இது தெளிவாக சொல்லிட்டோம். ஓ சார் சார், இவ்வளவு பெரிய போருக்கு தயாராக இருக்கக்கூடிய உங்களுடைய கட்சி, உங்களுடைய கிளை கட்டமைப்புகள் குக்கிராமங்கள் தோறும் போய் சென்று இருக்கிறதா? கட்சி தொடங்குறது நவம்பர் 26 கடந்த தலைவர் பிறந்த நாள் தான் தொடங்கியிருக்கோம். சார், இது நீண்ட நேர வேலை திட்டம், வாழ்நாள் பணின்னு முன்னாடியே சொல்லிட்டேன். வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் 2024, இதுல உங்களுடைய கட்சி போட்டியிடுதா? கள்ளக்குறிச்சி தொகுதியில மட்டும் போட்டியிடுறோம். யார் போட்டியிடுறாங்க? நான் தான் போட்டியிடுறேன். நீங்க தான் போட்டியிடுறீங்க. சார், சிறப்பு, எங்களுடைய வாழ்த்துக்கள் ஐயா. இன்னொரு கேள்வி நான் கேட்கணும். ஒரு எக்காலத்திலும் ஆரிய திராவிட சூழ்ச்சிகளுக்கு நான் இரையாக மாட்டோம், அவங்களோட கூட்டணியும் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லும் போது, முன்னொரு காலத்துல நீங்க அண்ணன் சீமான் அவர்களுடைய அவர்கள் தலைமை வகிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில நீங்க இருந்ததாக நான் அறிய வர்றேன். ஸோ அந்த அடிப்படையில நீங்க வந்து அண்ணன் சீமானை விட்டு பிரிவதற்கு ஒரு காரணம் சொன்னதாக நான் என்ன புரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, கூட்டாட்சி தலைமை, சரிதானா? கூட்டுத்தலைமை. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய காணொளிகள், உங்களுடைய கட்சிகளுடைய நிகழ்வுகள் எல்லாம் நான் பார்க்கும்போது, நீங்கள் மட்டுமே அந்த பேனர்களில் முன்னிறுத்தப்படுறீங்களே, அது எதுக்காக? நான் உங்களுக்கு சொன்னதுதான், கூட்டுத்தலைமைங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு அமைப்புக்கு தலைவர் இருப்பார். அப்போ தலைவரை நம்ம முகப்படுத்துவோம். இன்றைக்கி நான் நிகழ்கால தலைவர், நானே நிரந்தர தலைவர் கிடையாது. அப்போ நிகழ்கால தலைவர்கள் அதை முன்னிலைப்படுத்துவாங்க. இந்த முன்னிலைப்படுத்த வேண்டியங்கிற முடிவு எடுத்ததும் அண்ணன் ஜெயசீலனும் அண்ணன் வெப்படை ராமச்சந்திரன் உள்பட அமைப்புக்குள்ளே இருக்கிறவங்க தான் அதை முடிவு எடுத்தாங்க. ஏன்னா நீங்களும் உடன்படுறீங்க. இல்லை, நான் எப்படி அது நீங்கள் ஒப்பீட்டளவில் நீங்கள் வெற்றிக்கான சூத்திரங்கள்னு ஒன்று இருக்குது, அமைப்புக்குள்ளே என்ன முடிவுகள் எடுக்கப்படுதுன்னு ஒன்று இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டு, ஆர்எஸ்எஸ்க்கு யார் தலைவர்னா அவனுக்கு தெரியாது. ஆனால் ஆர்எஸ்எஸ் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறது தேர்தல் காலத்தில்னா மோடியை ரெப்ரசன்ட் பண்ணுச்சு. முதல் முதல பிஜேபி நிரந்தரமாக வலிமையான ஆட்சிக்கு வந்தது வாஜ்பாய் காலத்தில். வாஜ்பாய் காலத்துக்கு முன்பு வரை அவர்கள் ஜனதாதளமாகவோ இல்லை இன்னபுற கட்சிகளாகவோ அவங்க இருக்கிற காலத்தில் கூட அவங்க தங்களுடைய தலைவரை ரெப்ரசன்ட் பண்ணலை, சரிங்களா? அதன் விளைவு என்னன்னு நினைச்சாங்கன்னா, தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் மக்களோட இயல்பு என்னவா இருக்கு, இந்த கட்சிக்கு யார்பா தலைவர், இந்த கட்சிக்கு யார்பா தலைவர். ஆனால் வாஜ்பாய்க்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் தலைவர்லாம் இருந்தாங்க, மோடிக்கு பின்னாடி இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர்லாம் இருக்காங்க, மறைமுகமாக நிற்கிறாங்க. அதுபோல அர்லினியின் இந்த கட்சிக்கு தேர்தல் பாதையை நோக்கி வரும்போது இந்த கட்சிக்கு யாருப்பா தலைவர்னு கேட்டால் சொல்றதுக்கு ஒரு ஆள் இன்னைக்கு நிகழ்கால ஆள் அவ்வளோதான், இல்லை? ஆனால் இந்த கட்சியோட எல்லா முடிவுகளும் ஒரு தொகுதியில் தான் போட்டிடணும், அடுத்து ஒரு 10 சட்டமன்ற தொகுதியில் நம்ம வலிமைக்கு போட்டிட்டா போதும், அடுத்து என்ன போடலாம், இப்படி இந்த திட்டமிடல் இருக்குல்ல, இந்த திட்டமிட பாதையில் மொத்த கூட்டு தலைமை நிற்கிது, அந்த பின்னாடி நிற்கிது. இப்போ தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன் ஒற்றை தலைமையா கூட்டு தலைமையா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? கூட்டு தலைமை தான். அப்ப ஆனா எல்லா இடங்களையும் நம்ம பிரதிநிதித்துவப்படுத்துவது யார, தலைவரையா இல்ல பால்ராஜையோ அல்லது சூசையனையோ பொட்டனையோ, நம்ம யார இப்ப முன்னிலைப்படுத்துறோம்? தலைவரை முன்னிலைப்படுத்துறோம். அப்ப முன்னிலைப்படுத்துவது என்பது நிகழ்காலத்துக்கானது, சரியா? ஆனா அமைப்பு எப்படி உள்ளார்ந்து இயங்குகிறது அப்படின்னு கூட்டி இயக்க தொடங்குது. இந்த கூட்டி இயக்க பண்பாடும் இந்த கூட்டு தலைமையும் நாம் தமிழர்கள் இருக்கா இல்லையான்னு அடுத்த கேள்வி வரும். அப்போ அங்கேயும் தானே இருக்கணும்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். நான் வெளிப்படையாக கேட்டேன், கூட்டுத்தலைமை வேணும்னு கட்டுரை எழுதுனேன். கூட்டுத்தலைமை இல்லைன்னு நான் நினச்சேன். சீமான் அண்ணன் வாயாலே எனக்கு சொன்னேன், ஆடியோ பதிவு அனுப்புனார். என்ன பதிவு அனுப்புனார்னா, தம்பி இது ஒற்றை தலைமையில் எங்கிற கட்சி, தம்பி
நீ வேணும்னா வெளியே போய் கூட்டு தலைமையோட அமைப்பு கட்டுக்கு தம்பி. அவர் அண்ணன் வாயாலே சொன்னார், அண்ணன் வாயாலே இது சொன்ன வார்த்தை, இது சத்தியம், இது மாட்டுக்கருத்து இல்லை. நான் தொடர்ந்து இதை வலியுறுத்திட்டே வரேன். அண்ணன் சொன்னார், எங்களுடைய பார்வை என்ன, ஒரு 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 இன்னைக்கு வளர்ந்திருக்க அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு, இன்னைக்கு வளர்ந்திருக்க அறிவியல் வளர்ச்சிக்கு, இன்னைக்கு உலகம் போற வேகத்துக்கு, மல்டிபிள் ரேட்ல வேகம் வளர்ந்துட்டு இருக்கு, இந்த இந்த வேகத்தில் வளர்ந்துட்டு இருக்கு, இந்த உலக போக்குக்கு, உலக இயங்கிகளுக்கு ஒற்றை மூளை பத்தாதுங்கிறது எங்க பார்வை. ஓ சரியா, ஒற்றை மூளை பார்க்காது. நீங்க பார்ப்பீங்க, நான் இப்போ ஒருவேளை இல்லை ஒற்றை முகத்தை நீங்க முன்னிறுத்துறீங்க தமிழ்நாட்டு கட்சிக்குள்ளீங்கன்னா, நான் நாம் தமிழர் கட்சியில் இயங்குற காலத்தில் சேலம் மாவட்டத்தில் நாங்கள் பேச ஆரம்பிச்சு 10 தலை சேர்ந்த பேச்சாளர்களை உருவாக்கணும். ஆமாவா இல்லையான்னு நீங்க நாம் தமிழர்ல பேட்டி எடுத்து பாருங்க. நாம் சாரி 10 தலை சேர்ந்த பேச்சாளர்களை உருவாக்கணும். தம்பி அரசேந்திர சோழன், தம்பி வள்ளுவன் வஜ்ரவேல், யுவராஜ் பார்த்திபன், சேலம் பார்த்திபன், இப்படி தலை சேர்ந்த பேச்சாளர்கள் உருவாக்கணும். எல்லா பேச்சாளர்களும் வெளியேறியிருக்காங்களே, அப்போ அந்த அவ்வளோ பேச்சாளர்களை உருவாக்கி அவ்வளோ தலை சேர்ந்த போங்க போங்க மக்களை சந்திங்க, இந்த கருத்தை பரப்புங்க, தமிழ் தமிழர் தமிழர் நாடு தமிழர் என்னம்னு பேசுங்கன்னு நம்ம உருவாக்கணுமே. அப்போ நான் தலைவர்களை உருவாக்காமலாம் இல்லை, நான் ஒரு ஆசிரியருங்க, மனப்பூர்வமாக சொல்ல எல்லா காலத்திலையும் என்னோட பிள்ளைகளுக்கு தான் சொல்லியிருக்கேன், என்னை விட அறிவாளியாக என்றைக்கு மாறியோ அன்னைக்கு அன்னைக்கு தான் நான் ஆசிரியங்கிற பணி எனக்கு நிறைவு பெற்ற பணியாக நினைப்பேன். என் மாணவர்கள் என்னை விட அறிவாளியாக இருக்கும், அது ஒரு ஆசிரியருடைய தலையாய கடமை. நாங்கள் உருவாக்குற தலைமை இன்னைக்கு நாங்கள் திட்டமிட்டு நகர்ந்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற அருளினை விட தலை சிறந்த 100% அதிகமான மூர்க்கமான தமிழ் தேசியவாதிகளை உற்பத்தி செஞ்சு வைக்கிறதா எங்களோட வேலை. ஆளுமைகளின் கட்டமைப்பை உருவாக்குறதா எங்களோட வேலையை தவிர சும்மா ஒரு தனிநபரை துதி பாடுவதற்கான வேலை இல்லை. அமெரிக்க அதிபர் வாஷிங்டன் சொல்றார், எனக்கு ரசிகர்கள் தேவையில்லை, எனக்கு பக்தர்கள் தேவையில்லை, ஒரு நல்ல நாட்டை கட்டமைக்க நல்ல நிர்வாகிகள் வேணுங்கிறார். நாங்கள் தலை சேர்ந்த ஒரு நிர்வாக கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்கோம், அது உருவாக்கி முடிப்போம். ஒரு வாழ்த்துக்கள் ஐயா. இன்னொரு அதை தொடர்ந்து இன்னொரு கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி, இன்னொரு குற்றச்சாட்டை அண்ணன் சீமான் மேலே நீங்கள் வைக்கிறீங்க. மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவருடைய படத்தை வந்து மிகவும் சிறியதாகவும் இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி இருட்டடிப்பு செய்வதாக நீங்கள் பல காணொலிகளை சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். நாம் தமிழர் கட்சி மேதகுனுடைய படங்களை ஒன்று தவிர்க்கிறாங்க சில இடங்களில், சில இடங்களில் வந்து மிகவும் சீமானுடைய ஒளிப்படத்தை விட மேதகுனுடைய படம் வந்து சிறியதாக பதிவிடப்படுவதாக நீங்கள் உங்களுடைய மனக்குமரில் சொல்லியிருந்தீங்க. இல்லை அப்படி நான் பதிவு செய்யலை, அதை தாண்டி அந்த நோக்கம் அமைப்புக்கு இருக்கிறதா நான் நினைக்கலை. தலைவரை பட்டி தொண்டிக்கும் கொண்டு சேர்த்ததில் அண்ணன் சீமான் பங்கு இருக்குது, அதை நாம் மாட்டுக்கிறது. தமிழ் தேசிய அரசியலை குறித்தும் அந்த அரசியல் குறித்து அண்ணனுக்கு இருக்க பார்வையோ அந்த உழைப்பையோ நான் எங்கேயுமே நான் மறுக்கலை, அங்கீகரிக்கிறேன், அதெல்லாம் மறுக்கல. நாங்கள் சொல்றது ஒரு மூளை, என்னால் ஒரு மூளையால் இதை செஞ்சிட முடியும் அண்ணன் சீமான் சொல்வது ஏற்க முடியாது. ஒரு மூளையால் ஒரு தேசியத்துக்கான கட்டுமானத்தை, ஒரு தேசியத்துக்கான விடுதலை, ஒரு தேசியத்துக்கான நாட்டை கட்டமைக்க முடியாது. அப்போ நான் வந்து நானும் இன்னொரு மூளையாக இருந்து இன்னொரு வேலையை நான் செய்யறேன், நான் மட்டும் இல்லை இன்னும் 1000 மூளைகள் வரட்டும். அப்போ அடிப்படையில் பார்த்தா நீங்கள் அண்ணன் சீமானை எதிர்த்து களம் காணவில்லை, அண்ணன் சீமானோடு இணைந்து வேலை செய்யணும். உறுதியாக அண்ணனுடைய எதிர்த்துனா அண்ணனுடைய கட்சி எதிர்த்தோ அதன் வாக்காளர்களுக்கு எதிராகவோ அவருடைய ஆதரவாளருக்கு எதிராகவோ இந்த வேலை செய்யல. நீங்க ஒரு அவரோட நீங்க இணைந்து இந்த இதுல வந்து நீங்க வலிமை சேர்க்கிறீங்க. தத்துவத்துக்கு அண்ணன் ஒரு பாதையில வேலை செய்யறாரு, வேலை செய்யட்டும், வாழ்த்துக்கள். நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச பாதையில வேலை செய்யறாங்க. ஐயா நான் என்ன சொல்றேன், எனக்கும் என் மனைவிக்கும் அல்லது எனக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சிக்கல், உளவியல் சிக்கல், நாங்க பிரிஞ்சிடறோம்னு வச்சுக்கோம். ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் வாழக்கூடாதுன்னு என் மனைவியோ என் மனைவி வாழக்கூடாது நானும் இல்லை நாங்கள் எல்லாம் தற்கொலை செஞ்சுக்கணும்னு நீங்கள் சொல்ல முடியாது. இல்லை சரியான நிலைப்பாடு, சரியான நிலைப்பாடு இல்லை. இல்லை நான் ஒரு கருத்தில் நான் மாறுபட்டிருக்கேன், நான் வெளியே வந்திருக்கேன், நீ முடிஞ்ச கூட்டத்தலைமையோட கட்டுன்னு அண்ணன் சொல்லிட்டாரு, கட்டுவோங்கிற அந்த உறுதிப்பாடோடு செய்யணும். அதுக்கு நீங்கள் பாராட்டி தான் ஆகணும், நீங்கள் எல்லாரும் பாராட்டி தான் ஆகணும். சரி, ஒரு 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 கட்சி ஒரு கட்சியை சிறப்பாக நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் நடத்திட்டு போயிருக்கிறீங்க. இந்த வரக்கூடிய தேர்தலில் ஒரு பாராளுமன்ற தொகுதியில் நீங்கள் போட்டியிடுவதாக சொல்லியிருக்கிறீங்க. வளரியினுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். உங்களுடைய தமிழ் தேசிய பாதை வந்து வெல்வதற்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கிறோம். நன்றி ஐயா. நன்றி நன்றி. என்ன நேயர்களே, மற்றொரு நேர்காணலில் இது போன்ற ஆகச்சிறந்த ஆளுமைகளை நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிதியோன் செல்லமுத்து. நன்றி.